வணக்கம் வந்தனம் என் நமோஸ்கார்ஸ் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட இணையர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சோம்பேறித்தனம் லேசினஸ் ஸோ அதிலிருந்து எப்படி வெளியே வருவது அப்படிங்கக்கூடிய உண்டான ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்குன்னு உண்டான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். பர்சனலாக நான் என்னென்னலாம் அனுபவிச்சிருக்கேன், ஏன்னா சும்மா நெட்டிலேருந்து எடுத்து நான் படிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, அது யார் வேணாலும் பண்ணலாம். அப்போது இன்றைக்கு உண்டான வீடியோ எப்படி சொல்கிறேன்னா, சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை பர்சனலாக எங்க கூட கனெக்ட் பண்ணி சொல்கிறேன், ஏன்னா நான் அனுபவித்த விஷயங்கள் தான் கரெக்டாக அதற்கு உண்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வெளியே வந்தேன், இன்னும் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில அந்த பிக்கல் புடுங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதிலிருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது ஸோ என்னோடய பர்சனல் கனெக்டாக சொல்கிறேன். இதை அப்படியே உங்கள் கூட ரிலேட் பண்ணி பாருங்கள், என்ன நான் என்னை பற்றி சொல்கிறேன் ஆனால் என்ன மறந்துடுங்க, சொல்லக்கூடிய செய்தியை உங்கள் கூட ரிலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இது தான் இன்றைக்கு உண்டான வீடியோ. ரைட், ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, என்னுடைய தனி என்னுடைய வாழ்க்கையில் நான் புரிதல் அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த சோம்பேறித்தனத்தை பற்றி நான் ஒன்றும் பான் வித் சில்வர் ஸ்பூன் எல்லாம் கிடையாது, இப்போ வரைக்கும் அப்படி தான். ஆனால் இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே அதனுடைய கடின உழைப்பினால தான் வந்திருக்கேன். இதற்கு முன்னதாகலாம் பார்க்கும்பொழுது ஒரு சில இடங்களில் என்னுடைய நண்பர்கள், என் கூடவே இருக்கக்கூடிய ஆட்கள், அவர்கள் வந்து பொருள் வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள். அவங்க நினச்சதை நினச்ச நேரத்தில் அவர்களால் சாதிக்க முடியும். அப்போது படிக்கிறதுக்கு போகிறதானாலும் சரி, இல்லை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு எங்கேயாவது ஊர் சுற்று போகணும் அப்படி இப்படினாலும் சரி, அவர்களால் சாதிக்க முடியும்னா பொருள் வசதி அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்தது, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்போது நான் போக முடியல அப்படின்னு சொல்கிறதுனால நான் என்ன சொல்லிடுவேன்னா, என்னை கூப்பிடும்பொழுது இல்லை இல்லை நான் வரல அப்படின்ட்டு. இது என்ன ஆகிப்போச்சுன்னா, எனக்கு அது ஒரு பழக்கமாகவே ஆகிப்போச்சு. என்னென்னா அவங்க பார்க்குறவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவன் ஒரு சோம்பேறிங்க, இவன் வரமாட்டாங்க, நிறைய நேரத்தில் என்னை கூப்பிடாமே போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலுமே நானும் அப்படி தான் நினச்சிட்டேன், ஒரு வேளை சோம்பேறி தான் போகல, நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய தாக்கம் எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால், நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கிட்ட பொருள் வசதி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து என்னுடைய மனசில் இருந்தது. அதை புரிஞ்சிக்கிட்டு பிரேக் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க. அப்போது நிறைய பேர், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நிறைய பேர் உண்மையாலுமே சோம்பேறிகள் கிடையாது. அந்த சின்ன வயசுலேருந்து அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏக்கம் இருக்கலாம், ஆட நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருள் வசதி இல்லை, அப்பா அம்மா சங்கடப்படுவாங்களே, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த ஒரு கா இல்லை, என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை இருக்கும், என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்காக நான் அவர்களை துன்பப்படுத்த வேண்டாம், இந்த சூழ்நிலைகள்னால இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டான்னு விட்டு 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 கடைசியில் அது என்ன ஆகி போயிடும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பழக்கப்பட்டு அடிமையாயிருவோம். நம்மளால் முடிஞ்ச ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட அதை வேண்டான்னு ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோம். இது நான் பர்சனலாக அனுபவப்பட்டதுங்க. இப்படி ஒரு அனுபவம் உண்மையாலுமே உங்களுக்கு இருக்குது, நீங்கள் துன்பப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து மாறி இப்போ நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால், இது நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள், இன்னும் அதே நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த பழைய நிலையிலே இருந்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் உண்மையாலுமே வாழ்க்கையில் முன்னேறி வந்துட்டீங்க, இனிமேலாவது உங்களுடைய தேவை அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு விருப்பம் இருக்கணும்ல, அட ஒரு ஆர்ட் கிளாஸ் போகணும், எனக்கு 45 வயசு ஆச்சுங்க, 50 வயசு ஆச்சுங்க, இன்னும் என்னங்க போய் ஆர்ட் கிளாஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா போகிறதுல எந்த தப்புமே இல்லைங்க, என்ன என்ன ஆயிருப்போகுது, அது சோம்பேறித்தனம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும், அது சோம்பேறித்தனம் கிடையாது. ஏக்கங்களை போட்டு அமுத்துறதுனால அந்த அதுக்கு நம்ம துன்பத்திற்கு பழகிட்டோம், அது எத்தனை நாள் அப்படி வச்சுக்கிட்டே இருப்பீங்க, அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு பிறப்பு எடுப்பீங்களா. நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க, உழைச்சி நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் மனசில் அடியாழத்தில் தேக்கி வச்சது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதற்குண்டான சாதிக்கக்கூடிய வழி பாருங்க. ஃபோட்டோகிராஃபர் ஆகணுமா, 5 லட்சம் 10 லட்சம் இன்றைக்கி என்ன 5 லட்சம் 10 லட்சம் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு வேண்டாங்க, அட வேண்டான்னு சொல்லாதீங்க, போய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், எத்தனை நாள் வாழ்ந்துட போகிறோம் இல்லை. ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இது சோம்பேறித்தனம் இல்லை, இது ஏக்கம். ஏக்கம் வந்து நம்மளை என்றைக்குமே முன்னே சோம்பேறித்தனத்துலேருந்து கூட வெளியே வந்துடலாம். ஏக்கம் வந்து நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷனாக காட்டிடும், குடும்பத்தையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே நம்மளை நம்ம ஒரு பகையாளியாக பார்க்க வச்சிரும். இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உண்மையாலுமே வெளியாங்க, உலகம் ரொம்ப அழகாகவும் ஆச்சரியமாகவும் தெரியும். நீங்கள் இதை ஒன்று பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டு போகிறதில்ல, தவறான வழியில் போக வேண்டாங்க. நான் சின்ன வயசுலேருந்து உழைச்சிட்டே வந்தேங்க, கெட்ட பழக்கம் என்னால் பழக முடியல, இப்போ பழகலாமான்னு கேட்கக்கூடாது, அது அது முட்டாள்தனம், அது பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்கள் என்னுடைய குடும்ப குழந்தைகிட்டே நல்லா பார்க்குறேன், என்னால் நான் விருப்பப்பட்டதை நல்லா பண்ணிக்க முடியும், பண்ண முடியும்னு சொல்லும் பொழுதும் இக்னோர் பண்ணாமல் அதை பண்ணுறதுக்கு முற்பட்டு பாருங்கள். நீங்கள் சின்ன குழந்தையாகவே மாறிடுவீங்க, நான் இப்படி ஒன்று பண்ணியிருக்கேன், போய் ஜப்பனீஸ் கிளாஸ் சேர்ந்துருக்கேன். ஸோ அதனால் பண்ணி பாருங்களேன், அந்த ஏக்கம் வெளியே வரும்பொழுது சரியாக போயிடும், வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம சோம்பேறித்தனத்துக்குள்ளே வருவோம், ஏன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்ன உண்மையாலுமே சோம்பேறித்தனம் கிடையாது. ரைட், ஸோ வாழ்க்கையினுடைய துன்பத்தினால் நமக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அதிலிருந்து நம்மளே மீண்டு வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம நேரடியாக சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, செட் மேனேஜபிள் கோல்ஸ். ஸோ உங்கள் மேனேஜபிள் கோல்ஸ், உங்களால் என்ன சாதிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும், என்ன என்னுடைய சக்தி இவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியும்,
அதற்கு ஏற்றாற் போலவே உங்களுடைய அந்த கோல்ஸ் வந்து லைஃப் கோல்ஸ் நான் இதை பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணுங்க. என்னால் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும், அந்த மேனேஜபிள் கோல்ஸ். இப்போ நான் ஒன்று வச்சுருக்கேன், எனக்கு லைக்காக Q3 கேமரா வேணும், அவ்வளோதான். நான் அது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னால் முடியாது, ஆனால் அது ஒரு காலம் கொடுக்கும் பொழுது என்னால் முடியும். அதனால இப்போ எனக்கு அதை ஒரு டார்கெட்டாக வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் அதை நோக்கி என்னால் ஓட முடியும். எனக்கு தெரியும் என்னுடைய செலவுகள் இருக்குது, அதை நோக்கி போகிறது அப்படிங்கிறது துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இட் இஸ் ஸ்டில் மேனேஜபிள், என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், வாங்கிடுவேன். ஸோ அது அது ஒரு அந்த மாதிரி. அப்போது அவரவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் இல்லையா, நான் தான் சொன்னேன், நான் என்னை எக்ஸாம்பிள் காட்டுறேன். என்னங்கிறத விட்டுட்டு நான் சொல்லக்கூடிய கான்செப்டை புரிஞ்சுட்டு நான் கான்செப்டை உங்ககிட்ட அப்ளை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ரைட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு லைக்கா Q3 500,000 ரூபா கேமரா மட்டும், சரிங்களா? அப்போது அது அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். இது போல் உங்களுக்கு என்ன இருக்கும், மேனேஜபிள் கோல், ஷார்ட் டேர்ம், 6 மந்த்ஸ், 1 இயர், அதுக்குள்ளே என்ன ரீச் பண்ணோம், அந்த மேனேஜபிள் கோல்ஸ் வச்சு மூவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். லேசினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது அப்படிங்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது, நான் ஒரு பர்ஃபெக்டுங்க, சாஞ்சல் எங்கிட்ட குறையே கண்டுபிடிக்க முடியாது, அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்காதீங்க. இந்த உலகத்தில் குறை இல்லாதவங்க யாருமே கிடையாது. போக போக பழகிக்கலாம். பழக்கத்தினால எல்லா குறைகளையும் நம்மளால் நிறைகளாக நம்மளால் மாற்ற முடியும். காலை வச்சாலே நான் 100% சரியாக தான் வைப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிளான் பண்ணிக்கலாம், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம், தப்பில்லை. பக்கா பர்ஃபெக்டில் தான் நான் வேலையை செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது தாமதங்கள் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். காலப்போக்கில் நம்ம பழகிக்கலாம். உடனடியாக அதில் பர்ஃபெக்ட் ஆகணும்னு இல்லை. நான் இந்த எடிட்டிங்கெல்லாம் பழகும் பொழுது எனக்கு என்னென்னே தெரியாது. யூடியூப் யூனிவர்சிட்டி ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த ஏர்த்தில் வந்து வாட்டர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்ப்நெயில் போட்ட பாருங்க, அது ரெண்டு இமேஜினுடைய கலப்பு. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு கட்டி வெட்டி ஒட்டி, அது ரொம்ப ப்ரொஃபஷனல் எடிட்டிங் மாதிரி இல்லைனாலுமே ஒரு மாதிரி மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் எப்படி வந்தது, பர்ஃபெக்ஷன் இல்லை தான், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டதுனால வந்தது. ஸோ அப்படி எல்லாத்துக்கும் உங்களை அந்த ஒரு பர்ஃபெக்டாக இருந்துட்டு மூவ் பண்ணணும்னு நினைக்காம அப்படி அப்படியே படிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா தாராளமாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். மூணாவது, உங்களை நீங்களே நெகட்டிவாக பேசுகிறதுன்னு நிறுத்துங்க. மூணாவது மனுஷன் பேசுனா அதை இக்னோர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப மோசமான விஷயம், உங்களை நீங்களே நெகட்டிவாக வந்து பார்த்துக்காதீங்க, பேசிக்காதீங்க. அதை நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையை வந்து ஈஸியாக எதிர்கொண்டுட்டு போயிடலாம். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து காலை வைக்கும் பொழுது எல்லாம் நம்மளுக்கு அப்புறம் எப்படி உருப்படும். அதனால் உங்களை முதல்லயே நீங்கள் நெகட்டிவாக பேச பார்த்துக்கலாம். தெரியல தான், கற்றுக்கிறேன், ஆனால் அதுக்கு முயற்சி கொஞ்சமாவது பண்ணுறேனே. தோத்துட்டேன்னு சொன்னாலும் எனக்கு அது ஒரு பாடம், அடுத்த தடவை தோக்க மாட்டேன்ல. இல்லை இல்லை, நான் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டாம், நான் அங்கேருந்து ஆரம்பித்தா போதும். அப்போது இதுக்கு உண்டான உங்களை நீங்களே நெகட்டிவாக வந்து இது கொண்டு வந்து கீழே தள்ளிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நாலாவது விஷயம், ஒரு செயலை நோக்கி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறேன், அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு மேனேஜபிள் டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. நான் ஏன் வந்து கேமரா வாங்கணும்னு சொன்னேன், ஒரு கோப்ரோவும் எனக்கு ஒரு கேமராவும் வாங்கணும். ஸோ இதுக்காக ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி புக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ஊர் சுற்றி பார்க்கணும், அந்த ஊர் சுற்றி பார்க்கணும், அங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப விருப்பம். பட் அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குற அளவுக்கு எனக்கு வந்து அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் நான் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூவ் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ அதை நான் என்னோடய எய்மை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். எனக்கு தெரியுது இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகணும், இங்கேருந்து இதுக்கப்புறம் போகணும், இதுக்கு அடுத்து அது நடத்தணும். ஸோ நான் என்ன மாதிரி என்ன லைஃப் எப்படி நான் கொண்டு போகணும், கிரியேட் அ பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இது இருந்தது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த லேசினஸ்ங்கிற வராது. ஏன், நான் என்ன பண்ண போகிறேங்கிறது எனக்கு தெரியுது, நான் எங்கே போக போகிறதுன்னு எனக்கு தெரியுது, நான் அதை நோக்கி தானே போயிட்டுருக்கேன், எப்படி லேசினஸ் வரும், ரைட்? ஸோ இதை வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்க அடுத்தது, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து பலம்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா, ஒரு திறமைன்னு ஏதோ ஒன்று உங்களுக்கு இருக்கும் இல்லையா, தனித்துவம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் என்னங்க, முன்னாடியே பார்த்தோம், ஸ்டாப் செல்ஃப் நெகட்டிவிட்டி. எனக்கெல்லாம் என்னன்னு யாருமே இல்லை, இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு திறமை அப்படிங்கிறது உண்டு. ஜஸ்ட் நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டீங்க சின்ன வயசாக இருக்கும் பொழுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், யோசிச்சு பாருங்கள், எங்கே உங்களுடைய லைஃப்பில் ஒரு சின்ன அடி விழுந்தது, அதுதான் உங்களை வந்து இப்படி ஒரு அப்படியே சப்ரஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜை யோசிச்சு பார்த்து அதை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், உண்மையாலுமே உங்களுடைய அந்த குழந்தைத்தன்மை என்ன, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது உங்களால் ஈஸியாக டேப் பண்ணி எடுத்துட முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த், நீங்கள் தாங்க பலசாலி. அதுதாங்க உண்மையாலுமே முக்கியமான ஒரு விஷயம். நான் தான் சொன்னேனே, நான் சோம்பேறி இல்லை, நான் என்னுடைய துன்பத்தினால ஒரு இப்படி ஒரு மாதிரி ஆயிட்டேங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு லேட் ஆகி போச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ எனக்கு வாழ்க்கை வந்து ஓகே, இது பண்ணும் இது பண்ணும் இது பண்ண எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸ்டில் நான் ஒரு சில இடத்துல லேக் ஆகிறேன்னா, பட் எனக்கு அந்த ஒரு விஷயத்தை தொட்டுட்டேன்னா எனக்கு பாதை கிளியர் ஆகிடும். இந்த ஒரு விஷயத்தையும் இப்போ என்னால் சரி செய்ய முடிஞ்சிருக்கு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். அடுத்தது, வாழ்க்கையில் முன்னேறி வந்துகிட்டே இருக்கும். முன்னேறி வந்துகிட்டே இருக்கும் பொழுது என்னங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லை,
நல்லா யோசிச்சு பாருங்கள். உண்மையாலுமே வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லையா? நீங்கள் நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆரம்பித்தப்போ எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த முன்னேற்றம்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறத யோசிச்சுட்டு இங்கே சரியில்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அங்கே ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ தூரம் வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த போகக்கூடிய பாதையில் உங்களுக்கு அந்த சாதனைகள், அந்த அக்கப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்களே உங்களை பாராட்டிக்கிங்க. டே சூப்பரா, தப்புலடா, நல்லா இருக்கடா, யாரும் ஒருத்தன் எப்படிங்க சொல்லுவான், அவனே அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், நம்மளை நல்லா இருப்பான்னு எப்படி சொல்லுவான், நம்மளே பாராட்டி போக வேண்டியது தானே, அது வந்து கண்டிப்பாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது உதவின்னு ஒன்று தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன், சங்கடமே படாதீங்கன்னு கேட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு கேட்காமல் போராடி பாருங்க. அப்படி இல்லை கண்டிப்பாக கேட்கணுன்னா சங்கடப்படாமல் கேட்டுருங்க. அந்த கேட்டு அந்த ஒரு உதவினால் அது சாமிகிட்டையாட்டும் மனுஷங்கள்ட்டையாட்டும் யார்ட்டையோ ஒருத்தங்களை உதவி அப்படின்னு தேவைன்னா கேட்டுருங்க. கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு தடையிலேருந்து நம்ம டக்குன்னு மீண்டு வெளியே வந்துடலாம். இல்லை அந்த தடையிலே அப்படியே உருண்டுகிட்டே இருப்போம், அப்புறம் அது நம்மளை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும், அது சோம்பேறித்தனமாக மாறி போயிடும். அது வந்து பண்ணாதீங்க. ஒரு உங்களுக்கு துன்பமாக கஷ்டமாக இருக்கியா அந்த வேலை, அதை கையில் எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், எனக்கு தேவை தான் ஆனால் அது கஷ்டமாக இருக்குது, அப்படியா அது எப்படி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பண்ணி பாருங்களேன், நல்லாயிருக்கும். ஃபைனல் கட் ப்ரோ எனக்கு எடிட் பண்ண தெரிய மாட்டேங்குது, இப்போ தான் அந்த காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன், அதை இப்போ நான் பழகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரியல, கஷ்டமாக இருக்குது, ஜாப்பனீஸ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இந்த எழுத்தெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், நான் படிக்கிறக்கு போகிறேன். அப்போ அந்த டிடிஎஸ்ஸான ஒரு விஷயம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது ரிவார்ட் யுவர் செல்ஃப். போன பிறந்த நாளுக்கு நான் என்ன எனக்கு இது பண்ணிட்டு இருந்தீங்களா, ஒரு ஆப்பிள் வாட்ச் எனக்கு நானே ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டேன், ஆப்பிள் எஸ்இ. ஸோ அது லேட்டஸ்ட்டாக வந்தது, அந்த செப்டம்பர் மந்த்து தான் வந்தது. நான் அதை எனக்கு நானே ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டேன், சும்மா ரிவார்டிங் மை செல்ஃப். நான் வந்து அப்பா அம்மாட்ட கேட்ட வாங்கி தர மாட்டாங்கன்னு சொல்லல, பட் மேக்ஸ் மீ ஹாப்பி இல்லையா. என் பிறந்த நாளுக்கு நானே ப்ரெசென்ட் கொடுத்துக்கிட்டேங்க, வேறு ஒன்றும் இல்லை. என் இன்றைக்கி தான் என் பிறந்த நாள், நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. அதனால் யாரோ ஒருத்தங்கள்கிட்ட சொல்லி அதை எதிர்பார்க்குற காட்டில் நானே எனக்கே ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டேனே, பண்ணிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் இது யூஸ் பண்ணுற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. ஸோ ரிவார்ட் யுவர் செல்ஃப், உங்களுக்கு என்ன முடியுமோ அதை ரிவார்ட் பண்ணிங்க. அன்றைக்கி ஒரு நாள் போய் ஒரு ரெண்டு சமோசா சாப்பிட்டுவாங்க, அதுவே ஒரு ரிவார்டு தாங்க, ஜாலியாக இருக்கும் இல்லையா. ஸோ ரிவார்ட் யுவர் செல்ஃப். இப்போ சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸசைஸ். ஸோ கண்டிப்பாக உடல் உழைப்பு, அந்த 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 உடம்புல வந்து ஆம்பளைன்னா அந்த அந்த ஒரு அந்த அதை அதை என்ன சொல்லுவாங்க, டெஸ்டோஸ்டரோன்ஸ், அதை சுரக்கணுங்க. அதுக்கு வந்து உடல் உழைப்பு அப்படிங்கிறது வேணும். பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் சுரக்க போகிறதெல்லாம் ஆம்பளைகளுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த உடல் உழைப்பு அப்படிங்கிறது அந்த நோகணும் உடம்பு, அந்த உடம்பு நொந்துதுன்னு வச்சிங்களேன், அப்படி விறுவிறுன்னு இருக்கும். அதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன், அப்படி விறுவிறுன்னு இருக்கும். அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். லேசினஸ் தானாக காற்றோட அப்படி கரைஞ்சி போயிடும், சரிங்களா. அடுத்தது ஹெல்தியான சாப்பாடு. ஆப்வியஸ்லி வயிறு சரியிருந்தால் தான் புத்தி சரியாக இருக்கும். ஸோ ஹெல்தியான சாப்பாடு, சீக்கிரம் செரிமானமாகக்கூடிய சாப்பாடாக சாப்பிடுங்க. அதிகமாக நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த வெஜிடேரியன் பேஸ்ட் டயட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், மூளை வந்து விறுவிறுன்னு நல்லபடியாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். புத்தகம் படிங்க. நேரம் குறுக்கு குறுக்கு குறுக்குன்னு அந்த மொபைலையே நோண்டிட்டு, இல்லை கம்ப்யூட்டர்லேயே வெறுக்கு வெறுக்குன்னு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தை காட்டிலும் புத்தகம் படிங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு இப்போது என்ன ஒரு டார்கெட் வச்சுட்டுருக்கேன் தெரியுமா, இப்போதைக்கு எனக்கு வாங்கணும்னு தெரியல, அது கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த டின்டின் கலெக்ஷன் இருக்குது, ஆல்மோஸ்ட் லைக் 8,000 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டின்டின் கலெக்ஷன் வாங்கணும் ஒன்று. அடுத்தது த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் கலெக்ஷன் ஒன்று, த ஹாபிட் அந்த கலெக்ஷன் ஒன்று வாங்கினேன். எனக்கு பொறுமையாக படிக்கணும், எனக்கு அந்த மூணு புக்குமே கலெக்ஷன், என்டையர் கலெக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வருது. அதுக்கு நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது இதை நான் பர்சனலாக சொல்லணும். அப்படி உங்களுக்கு ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு காசு செலவுன்ற தப்பே கிடையாதுங்க. அங்கே ஒரு லைப்ரரின்னு உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு லைப்ரரி ரெடி பண்ணி வைங்க, அது சூப்பராக இருக்குங்க. உண்மையாலுமே பார்க்குறீங்க, இந்த ரேக் இருக்குல்ல அந்த பக்கம் இன்னொரு ரூம், இன்னொரு ரேக் இருக்குது. ஆக்சுவலாக இது இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், அது பூரா சிதறுகள் புக்கு, ஜோசி புத்தகமாக இருக்கும் பூரா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு லைப்ரரி ரெடி பண்ணி வைங்க, சூப்பராக இருக்கும். இவ்வளவு தாங்க லேசினஸ், சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத மீண்டு வெளியே வருது. ரொம்ப கேஷுவலாக உங்களோட லைஃப் வாழுங்க. உடல் உழைப்பு, அந்த உடல் நொந்து நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்கும், ஸ்டிஃபாக சூப்பர் விறுவிறுன்னு இருக்கும். அனுபவிச்சதுனால அந்த ஒரு ஃபீலிங்கில் சொல்கிறேன், இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். லேசினஸ் அப்படிங்கிறது உண்மையாலுமே நிறைய பேர் லேசியே இல்லை, அவங்க வந்து அந்த வாழ்க்கையினுடைய துன்பத்தினால் அப்படி ஆகிட்டாங்க. அப்படி அது இல்லைன்னா உண்மையாலுமே நான் சோம்பேறியாக இருக்கேன்னு சொன்னால் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணுங்கள், சரியாக போயிடும். ரைட், உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். கேட்ட நண்பர் பார்த்துருப்பாரான்னு தெரியல, ஒருவேளை நண்பா பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளை சந்திப்போம் வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில். அதுவரையும் தொடர்ந்து நேர்களை நான் உங்களிடத்தில் தண்டனை பண்ணி போவேன்.